2022 பிறந்து 8 மாதம் ஆயிடுச்சு பாருங்களேன். புது வருஷமே போகிற போது ஆனால் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்த எதையுமே நம்ம உருப்படியாக பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, டோன்ட் வரி, அடுத்த 4 மாதத்தில் நீங்கள் நினச்சி வச்சத எல்லாத்தையுமே பண்ணலாம், விட்டதை பிடிக்கலாம். ஸோ அதுக்கு 4 வழிகளில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வெல்கம் டு 100 டேஸ் வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி டே 94. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிசைட் வாட் யூ வாண்ட். ஆமாம், என்ன வேணும்னே ஃபஸ்ட்டு தெரியாமல் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஆல்மோஸ்ட் 2022 நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், இது பண்ணலாம் நல்லா இருக்குமோ, நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன வாழ்க்கையில் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அதை நோக்கி போகிறதுக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும்ல பாஸ். டான் படுத்து சோகாத்தின் மாதிரி இதாகலாமா அதாகலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்கவே முடியாது. ஏதாவது ஒன்று டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 8 மாதம் ஓடிச்சு, அட்லீஸ்ட் இந்த வருஷம் அந்த 4 மாதத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படின்னு. எல்லா மரத்தையும் பார்த்து இது நல்லா இருக்குமா, இதை வெட்டினா ஓகேவா, இது குவாலிட்டியாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டே போனோம்னா கடைசியில் வந்து அந்த முதல் மரமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சிடும். அதனால் டக்குன்னு ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ டிசைட் வாட் யூ வாண்ட். செகண்ட் பாயிண்ட், ரைட் த டவுன். என்ன ஆகணும் நீங்கள் நினச்சி வச்சிங்களே, அது நினச்சா மட்டும் பத்துமா, அதை எழுதி வைக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக அதுவும் நம்ம டெய்லி புழங்குற அந்த டைரியில் எழுதி வைக்கிறோம், ஃபோனில் எழுதி வச்சோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அடிக்கடி ஆமாம் இல்லை எழுதி வச்சிட்டோம், அதை இன்னும் பண்ணலேன்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு, சாரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருங்க. எழுதி வைக்கிறதுனால இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய யோசிச்சிருந்தோம்ல, எதை ஃபிக்ஸ் பண்ணுன்றதே சம்டைம்ஸ் மறந்துடும். இதை விட பெட்டராக இன்னொன்று யோசனை வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது யோசிச்சுக்கிட்டே உட்காருது அப்படிங்கிறதுக்கு போயிடும். பட் நம்ம தான் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, அதை தான் எழுதி வச்சுருக்கோமே, இதை தான் அடுத்து நம்ம நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக நீங்கள் அதை வந்து எழுதி வைங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன 4 மாதம் தான் இருக்குது அப்படின்னு போது இப்போ எழுதி வச்சா தான் அடுத்தடுத்து பிளான் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், 3வது பாயிண்ட் வந்து மேக்கப் பிளான். ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எழுதி வச்சிட்டோம், ஆனால் அதை எழுதி வச்சா மட்டும் பார்த்ததில்ல, அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து நம்ம போடணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு. எதுக்கு இத்தனை பிளானு அப்படின்னா, ஒரே விஷயந்தான், நீங்கள் பாட்டு வேறு வேறு விஷயத்தை நீங்கள் எழுதி வைக்கக்கூடாது, 3-4 விஷயத்தை எழுதி வைக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை எப்படி இந்த 4 மாதத்தில் நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் இந்த வருஷத்தில் நம்ம விட்டுடுவோம் இல்லையா. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 4 மாதத்துக்குள்ளே அதை விட்டதை எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு பிளான் போடுங்க. பிளான் ஏ அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் யார் யாரெல்லாம் மீட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் இதெல்லாம் கடந்தால் மட்டும்தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா பக்காவாக ஒரு பிளான் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிளான் ஏ போடுங்க. இல்லை அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்குறதுக்கு 3 மாதத்தில் முடிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பிளான் பி போடுங்க. இல்லை கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நல்லா சூப்பராக லென்த்தியாக குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 1 மாதம் தள்ளி போகலாம் பிளான் சி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. பட் எப்போவுமே பிளான் ஏ படி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பிளான்லாம் போட்டாச்சு, 4வது பாயிண்ட்டு ஓ கான் இட், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அந்த பிளான் ஏவை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டே 1லேருந்து நீங்கள் எழுதி வச்சிங்க பாருங்கள். பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து மெல்ல 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 டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நிறைய தேவையில்லாத டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் அந்த கிராஃப் லைன் போட்டுக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ப்ராக்ரஸ் இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த 4 மாதம் நெருங்க நெருங்க நம்மளுக்கே ஒரு பதட்டம் வந்துடும். பட் டே 1லேருந்தே நம்ம அந்த ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆஹா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நம்ம முடிச்சிடலாம், பரவாயில்ல இந்த 8 மாதம் நம்ம டைம் வீணாக்குனதை விட்டு அதை பிடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிராஃபை பார்க்கும்போது தெரியும். இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் எடுப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி நம்மளை எவால்வேட் பண்ணிக்கிறது, நம்மளை ஸ்பீட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதானா, இந்த 4 வழி இருந்துச்சுன்னா 4 மாதத்தில் அச்சீவ் பண்ணிடலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக. ஆனால் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த பாயிண்ட்டு தான் இந்த 4 பாயிண்ட்டுக்குமே அச்சாணி, ரொம்ப கீ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு பாயிண்ட் இல்லைன்னா அடுத்த நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் சரி அந்த 4மே கொலாப்ஸ் ஆயிரும். அது என்னென்னு தானே கேட்குறீங்க, அது வந்து டிசிப்ளின். எஸ்,
எக்ஸாக்ட்லி அஞ்சாவது பாயிண்டாக கூட சேர்த்துங்க, இல்லைனா இதை மொதல் பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கங்க. டிசிப்ளின்டா இந்த 4 மாதம் நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்கள் பேச்சை நீங்களே கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த பிளான் படி போகணும். எந்த விதமான கௌஷிக்கும் குறுக்க வந்தாலும் அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணுன்ற மன உறுதி உங்களுக்கு வேணும். ஸோ அந்த டிட்டர்மினேஷன், அதை தாண்டி டிசிப்ளின்டா தேவையில்லாத விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாமல் அழகாக கொண்டு போங்க. ஸோ வாழ்த்துகள். அவ்வளோதானே, 4 மாதத்தில் முடியும் போது 2023 போகும்போது 2 விஷயம் நடக்குங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒன்று வா சூப்பரெலாம் விட்டதை பிடிக்க போகிறோம், அதை நெருங்கிட்டோம் நம்ம நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை அப்படின்னு தோணும். இல்லை ஓகே கொஞ்சம் டிலே ஆகுது நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு, இருந்தாலும் ப்ராக்ரெஸ் நடந்திருக்கு, நம்ம வந்து முந்தைய விட இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டோம், அந்த 4 மாதத்தில் என்னுடைய கிராஃபில் என்னுடைய வாக்கிங் அந்த ப்ராக்ரெஸ் வந்து சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2023 நியூ இயர் போகிற கணக்கு எனக்கு நீங்கள் சொல்லணும், ஓகே எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கிராஃப் எங்கே போயிட்டுருக்கு, கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, வாட் எவர் அதை வந்து எனக்கு காமிச்சிங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பரவாயில்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு சிலர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு தோணும் எனக்கு. இல்லை இல்லை நீ சொல்கிறக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, எப்படி நீங்கள் இதிலேருந்து வேறு ஏதாவது புது விஷயங்கள்லாம் பண்ணிங்களா அப்படிங்கிறத கூட எங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணி தாராளமாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிச்சு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம், Day 95 ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்ஜே வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரிலேட்டடாக நிறைய கோரிகள்லாம் வந்திருந்தது, அவங்களுக்குலாம் நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போது பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஆர்ஜே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி, எஸ் அஃப்கோர்ஸ் ஃபீஸ் தான் இருக்குது, ஆனால் மினிமமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்ஜே ரமணான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜ் இருக்குது, அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே டடா, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.